வணக்கம் மகளே மகளிர் குழுக்களுக்கு அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இது என்னடா அமைச்சர் என்னடா சொல்றாரு அப்படின்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணோம் தான் நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகளிர் சுய குழுக்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் பெண்கள் வந்து மொத்தமாக ஒன்று சேர்ந்து அவங்க அந்த மகளிர் சுய குழுவை உருவாக்கி அதன் மூலியமா கடன் வாங்கியிருப்பாங்க அதுல இருந்து தொழில்கள் பண்றதுக்கும் கடன் வாங்கியிருப்பாங்க மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா மாடு வாங்குறதுக்கும் சரி மற்ற விதமான அனைத்து வேலைகளுக்கும் இந்த மகளிர் குழுக்களை பயன்படுத்தி நிறைய பெண்கள் பயனடைஞ்சுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து மாற்றம் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட சூழல தமிழக அரசும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போது போது மகளிர் சுய குழுக்கள் வாங்கின கடனை தள்ளுபடியும் பண்ற நிகழ்வு நிகழ்ந்திருக்கு இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா தற்போது மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாக இயற்கையான முறையில் பொருட்களாடம் தயாரிக்கப்பட்டுச்சு இந்த இயற்கையான முறையில் தயாரிக்கப்படிய பொருட்களை சென்னையில பாத்தீங்க அப்படின்னா அதை சந்தைப்படுத்துவதற்குரிய வேலையும் நம்ம தமிழக அரசு முழு வீச்சில பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் மாதத்துல நான்கு நாட்கள் மட்டும் அந்த மாதிரி சொல்லி அவங்களும் பண்ணிட்டு இருக்க இதனால பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்குது அந்த வருமானத்தை வச்சு அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடனை வந்து அவங்களே ஈஸியா அடைச்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் மூலமாக ஒரு புதிய திட்டமும் கொண்டு வரப்பட்டுச்சு இந்த திட்டத்தில் வந்து நிறைய பெண்கள் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் தமிழக அரசின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த மகளிர் சுய உதவிக்குழுக்காண்டி கடன்களானது கொடுக்கப்பட்டிருக்குது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பாத்தீங்கன்னா இந்த கடன்கள் வாங்குவது ரொம்ப மிகவும் எளிமையாக ஒன்றா மாற்றம் செய்ய போவதாக தகவல் கொடுத்திருக்காங்க நண்பா அதாவது இப்ப நம்மளுக்கு இந்த குழுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடை வேணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராசஸிங் இருக்கு அனைவரும் வங்கி கணக்கு புக்ஸும் கொண்டு போகணும் அனைவரும் கையெழுத்து போடணும் ஏகப்பட்ட ப்ராசஸிங் இருக்கு அதுமே எந்த எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு மிக வேகமாக உங்களுக்கு கடன் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமது விளையாட்டுத்துறை அமைச்சார்களு உதவி நிகழ்வுகள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் எளிமையாக இயங்கும் வகையில் அதாவது எளிதாக பணம் பெற தொழில் தொடங்க பணிகளை செய்ய வசதியாக ஒரு உதவி அமைப்பை உருவாக்க தமிழக அரசு தற்போது ஒரு முடிவு எடுத்திருக்கிறது இதற்காக மதி சிறகுகள் அதாவது மகளிர் புத்தொழில் இயக்கம் என்ற பெயரில் புதிய ஒரு இயக்கத்தை நம்ம தமிழக அரசு ஆரம்பிக்க போறாங்க அதுவும் தெலுங்கானா அரசனுடைய வீஹப் என்ற நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு இணைந்து இதற்கான பக்கத்தை இயக்கம் அதாவது வந்து மகளிர் சுயதிகளுக்கான கடி மிக விரைவாக அனைத்து வேலைகளுமே செஞ்சு கொடுக்கறதுக்காண்டி வேறொரு நிறுவனத்துடன் தொடர்பு வச்சிருக்காங்க நம்ம தமிழக அரசு இதன் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து மகளிர் சுயதிகள் எந்த மாதிரி இயங்கலாம் எப்படி பண்ணா எவ்வளவு கடன் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாம எந்தெந்த தொழில்கள் பண்ணால் வருமானம் வரும் ஆ சுய உதவி குழுக்கூடிய பெண்கள் மூலமாக எந்த தொழில் பண்ணால் வருமானம் வரும் அப்படிங்கிற முதல் கொண்டு அனைத்து விதமான தகவலும் சரி அதே போல் லோன் வாங்குறதும் சரி அனைத்துமே உங்களுக்கு எளிமையான ப்ராசஸிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நமது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாக நேற்று தினம் ஒரு தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கு நண்பா பொறுத்து வந்து பார்க்கலாம் இது எந்த அளவிற்கு பயன்பட போகிறது அப்படிங்கிறத ஓகே கேஷ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க